பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நம்ம பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான விஷயங்களை என் அன்னை பிரத்யங்கரா விஷ்ணுமா என்னுடைய ஆசினால் சொல்லி வர்றேன். அந்த வகையில் தசமக வித்தையில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான வடிவம் தான் தூமாவதி. வடிவம் வேண்டுமானால் கோரமாக இருக்கலாம், அச்சுறுத்த வடிவமாக இருக்கலாம், இந்த வடிவத்தை கண்டு நகர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையை கூட உருவாக்கலாம். ஆனால் தாயிலும் சிறந்தவள், தாய்மையின் வடிவம் தான் என் தாய் தூபாவதி. சிவனை தன்னுள் கொண்ட ஒரு அற்புத சக்தி. இவளுக்கு எத்தனை வடிவம் என் தாய் தூபாவதி சொல்லலாம்னு தெரியுங்களா? அதாவது தூபாவதியுடைய வழிபாடெல்லாம் அன்றைய காலகட்டத்திலலாம் ரிஷிகளும் ஞானிகளும் வழிபட்டார்கள். சித்தர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் தூபாவதி. ஒரு குறிப்பான ரகசியம் சொல்கின்ற சித்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சாதுக்களுக்கும் துணை வருகின்ற ஒரு தெய்வம் தான் தூபாவதி. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தூமாவதி வழிபாட்டை அனைவரும் செய்து வருவார்கள். சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்கள், ரிஷிகள், அகோரிகள் அத்தனை பேருமே என் அன்னை தூமாவதியினுடைய அடியார்கள் தான். இந்த தாயின் வழிபாட்டில் ஒரு சிறந்த ஒரு நாலு பேரை சொல்கிறேன். நம்ம பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் மட்டுமல்ல, சித்த யோகிகளை மட்டுமல்ல, தசமக வித்தையும் சொல்லி வருகின்றது. அந்த வகையில் இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படிப்பட்ட சித்தர்கள் குறிப்பாக சொல்ல போனால் உளுந்தூர்பேட்டை சங்கரலிங்க சுவாமிகள், பழனி மூட்டை சுவாமிகள், பழனியில் இருந்துக்கக்கூடிய அந்த சாக்கடி சித்தர், இன்னும் சொல்லப்போனால் பொள்ளாச்சி இருக்க ஆனைமலையில் இருக்கக்கூடிய அடுக்கு சுவாமிகள், இந்த நாலு பேர் ஏன் அவர்களோட வடிவம் இவ்வாறு இருக்கின்றது? ஒரு சித்தநிலை சித்தர்னா 18 சித்தர்களை நமக்கு தெரியும். 18 சித்தர்களுக்கு மாறாக நம்மிடையே வாழ்ந்த மறைந்த அற்புத ஞானி மகான்கள் தான் இவங்க. இவர்கள் அத்தனை பேருமே என் அன்னை தூமாவதியினுடைய அம்சம் பெற்றவர்கள். அவர்கள் குளித்தார்களா? அவர்கள் ஏன் அழுக்கு அடைந்த ஆடை அணிந்திருக்கின்றார்கள்? அவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் அருவறுப்பாக நான் கூசும்படி இருக்கின்றது. இவர்களை நெருங்குவினால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் எண்ணுவதற்கு மத்தியில் அலை அலையா எல்லாம் எல்லாரையும் ஈர்த்த முடியாதுங்க. ஒருவன் வந்து முருகபக்தனாக இருப்பான், இன்னொருத்தர் வந்து சிவபக்தனாக இருப்பான், இன்னொருத்தர் நாராயண செல்வான், இன்னொருத்தர் சக்தி உபாசகனாக இருப்பான். ஆக மனிதர்கள் ஒன்று தானே உபாசனை மார்க்கம் வேணால் வென்று இருக்கும். நதிகள் பலவாக இருந்தாலும் சென்று சேர்கின்ற இடம் கடல் தானே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சங்கர்லிங்க சுவாமிகள் உளுந்தூர்பேட்டை மகான் நிர்வாணி, யார் வந்தாலும் சரி கடுமையான வார்த்தைகளை வாலெடுத்து வீசுவது போல் வீசுகின்ற மகா சக்தி வாய்ந்தவர். நடுங்கி போவார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு. தன்னை பற்றி மல்லமல்ல தன்னுடைய வம்சத்தை பற்றியே பேசி நம்மை கதிகலங்க வைத்து விடுவார். ஆனால் முடிவு என்னவோ பாவத்தை நமக்கு மட்டுமல்ல 7 தலைமுறையில் செய்த பாவத்தையும் எளிதாக ஆற்றி விடுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஜோதிட ரீதியாக மாந்திரிக ரீதியாக பரிகாரம் தேடி நாம் நகர்வூலமான பொண்ணையும் எத்தையோ நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. கலங்கி போகின்றோம், முடிவு தெரியவில்லை. ஆனால் இந்த சங்கர் உளுந்தூர்பேட்டையில் இருந்த இந்த சங்கரலிங்க சுவாமிகள் எத்தனையோ நிகழ்வு எத்தனையோ சொல்லலாம். ஆடையற்று இருந்தாலும் அழுக்கு நிறைந்து காணப்பட்டாலும் இவர் தூமாவதி தேவியுடைய அம்சம் பெற்றவர். காரணம் என்னென்னா ஒரு குழந்தைக்கு பேசவே முடியல. நான் சொல்வது ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னால் அந்த பேச முடியாத குழந்தையை அவர் அழைத்து வருகின்றார். அத்தனை பேர் தானே அவர் பேசுகிறார். அந்த குழந்தையை அழைத்து தனக்கு கொடுத்த சாதத்தை ஒரு மண் சட்டியில் உருட்டி உருட்டி அந்த குழந்தை கையில் கொடுக்குறேன். நான் 2-3 முறை அவரை தரிசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. மறுமுறை சென்ற பொழுது அந்த குழந்தை அழகாக பேசியது. அந்த தாயும் தந்தையும் கண்ணீர் சிந்தினார்கள். மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, இந்திர ஜாலம் இல்லை. அற்புதமான ஒரு சித்தை எளிதாக நடத்திய ஒரு அற்புத மகான், மகா நிர்வாணியாக இருந்தாலும் கூட சங்கரலிங்க சுவாமியுடைய ஜீவசமாதி இன்றைக்கும் ஒளி கொண்டிருக்கின்றது. பழனி பழனியில் பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டியிலே இருந்து நம்முடைய பிறப்பின் கணக்கையெல்லாம் சரிபார்த்த ஒரு மகான் தான் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள். வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ பேர் எத்தனை பேர் அலை அலையாக, அதாவது செல்வந்தன் முதல் ஒன்றுமே இல்லாத ஆண்டி முதல் அத்தனை பேருமே அவரை நெருங்கினார்கள். நெருங்கிய அத்தனை பேருடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய வார்த்தையின் மூலம் அகற்றினார். பேசுகின்ற வார்த்தை மிக கொடுமையான வார்த்தை, அருவறுப்பான வார்த்தையாக இருந்தாலும் கூட நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு வன்மையான ஒரு வார்த்தை. அருகே அழைப்பார், சின்ன சின்ன எளிய வேலைகளை செய்வார். பார்ப்பதற்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் கூட தூமாவதி தேவியுடைய அம்சம் பெற்றவரா. தசமாவதியில் என் தாய் பராசக்தி அற்புதமான ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவள், அவளுடைய அம்சம் பெற்றவரா என்று வியந்துகிட்டு நின்றேன். அற்புதம் தான், உண்மைதான். அழுகின்ற காலத்தில் அவரை நெருங்கும் பொழுது அவரை பற்றிய தவறான எண்ணங்கள் இதயத்தில் இருந்தாலும் கூட காலம் கடந்து அந்த தவறை திருத்திக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பம். சுவாமி, உங்களை வாழ்கின்ற காலத்தில் உங்களை பற்றிய எண்ணங்கள் தவறான இருந்தாலும் கூட இன்று உணர்கின்றேன். அலை அலையாக உங்கள் இடத்தை நோக்கி வருகின்ற பசிப்பிணி மட்டுமல்ல, நோய்ப்பிணி மட்டுமல்ல, பிறவிப்பணை நிற்கின்ற ஒரு பெரிய மருந்து நீங்கள் என்பதை உணர்கின்றேன். அற்புதம். புதனுடைய அம்சம் பச்சை, பச்சை உடையும் பச்சை தலப்பகை படைந்து அவர் பார்க்கின்ற பார்வை அன்று ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கருணை பார்வை.
நம்மை கரசேர்க்கின்ற பார்வை போட்டை சாமிகள் கணக்கப்படி போட்டை சாமிகள் என் அன்னை தும்மாவதியுடைய அம்சம் பெற்றவர்கள் அவர் மட்டுமா சாக்கடி சித்தர் என்று சொல்லக்கூடிய பழனியிலே சாக்கடி சித்தர் அற்புதமான ஒரு ஞானி இவருடைய வாழ்வும் அப்படித்தான் பார்ப்பதற்கு அருவறுப்பாகவும் அருவறுப்பான ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஞானத்தை தந்தவர் தான் இவர் நம்ம சாக்கடி சித்தர் அவருக்கு ஒரு உணவை தருவார்கள் அந்த உணவை அவர் வச்சுக்க மாட்டார் அந்த உணவை அருகே நிறைத்து வைத்துக் கொள்வார் ஒரு நாள் திடீர்னு அந்த உணவுலேயே ரொம்ப நாள் கழித்த உணவு எடுத்து சாப்பிடுவார் நினைத்து பார்க்கவே அருவறுப்பாக இருக்கக்கூடிய அந்த உணவு அந்த உணவை தான் அருந்துவதோடு ஒரு ரெண்டு காலையும் அந்த சாக்கடையில் வச்சுக்குவார் திடீர்னு அந்த சாக்கடையில் ஒரு கொட்டாங்குச்சி கொண்டு அதை அருந்தி கொள்வார் முடியுவா இன்றைக்கி பிஸ்லரி வாட்டரும் தூய்மையான குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட துணிநீர்களை சாப்பிட்டு கூட கடுமையினால் நோய்களை பாதிக்கப்பட்டு பரலோகம் செல்வதையெல்லாம் பார்த்துருக்கணும் நாம் அந்த நிலையில் இருக்கும் என்று சொல்லவில்லை நாம் அந்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை இப்படி தாயா இந்த உடம்பு இப்படி தாயா போயா என்னையா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இதில் ஆறடி நிலைமை சொந்தமடா அதுவும் அப்புறம் இல்லையடா என்று சொல்வதை போல் இதனுடைய நிகழ்வு எடுத்துக்கிட்ட இந்த சாக்கடி சித்தரும் ஒரு என் அன்னை தூமாவதனுடைய அம்சம் பெற்றவரே என்று என்னை தோன்றுகிறது அவருடைய ஜீவசமாதியும் இன்று வருகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு சுமை தாங்கி கல்லாகத்தான் இருக்கிறது அடுத்தது பொள்ளாச்சி ஆனைமலையில் இருக்கக்கூடிய அழுக்கு சுவாமிகள் இன்று சராசரி மனிதரை கூட ஒரு உயர்ந்த அரசியல் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்த்திய ஒரு அற்புதமான மகன் தான் அழுகு சுவாமிகள் பெயர் வேண்டும் பெயரில் வேண்டுமானால் அழுக்கிருக்கலாம் மாசு மறுவற்ற ஒரு மாணிக்கம் தான் அழுகு சுவாமிகள் பொள்ளாச்சி ஆனமலைக்கு நம்ம போகும்போதெல்லாம் எத்தனையோ காலங்களில் கவலையோடு கண்ணீரோடு அந்த அவருடைய ஜீவசமாதியில் தலை சார்ந்து இருந்திருக்கின்றேன் பஞ்சரையில் நான்படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை என்று சொல்வதைப் போல அமைதி தருகின்ற ஒரு தாயாக தந்தையாக இருந்த அழுக்கு சாமிகளும் என் அன்னை தூமாவதியுடைய அம்சம் பெற்றவரோ என்று என்ன தோன்றுகிற அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நான்கு சித்தர்களுமே என் அன்னை தூமாவதியுடைய அம்சம் பெற்ற ஒரு அற்புத மகான்கள் தான் பார்ப்பதற்கு வடிவங்கள் வேண்டுமானால் வேறாக இருக்கலாம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை வேண்டுமானால் வேறாக இருக்க வேண்டுமா அவர்கள் வரம் தருகின்ற ஒரு வள்ளல் ஆன்மஞான வல்லன் என்றே சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாழுகின்ற காலத்தில் சென்று வர முடியாவிட்டாலும் அவர்கள் உடலும் வேணால் அழிஞ்சிருக்கலாம் அவர்களை சென்று தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பாக்கியமே இல்லை என்றால் இருக்கும் இடத்திலே இணைந்தே நினைத்து அவர்களை நிரப்பீர்களானால் கண்டிப்பாக அருகிலே காட்சி தருகிற ஒரு அற்புதமான ஒரு சித்த யோகி தான் உளுந்தைப்பேட்டை சங்கரலிங்க சுவாமிகளும் பழனி கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளும் சாக்கடையில் அமர்ந்தபடி ஒரு சாக்கடை போன்ற மனதை நீக்கிய ஒரு அற்புத ஞானி சாக்கடை சித்தரும் பொள்ளாச்சியில் அமர்ந்து அருள் புரிந்த ஆனைமலையில் அமர்ந்து புரிகின்ற அழுக்கு சுவாமிகளும் இந்த நால்வரும் நான்கு வேதத்துக்கு இடையாக விட்டாலும் கூட நான்கு விதமான வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரம் என்றே தான் சொல்லுவேன் என் அன்னை தூமாவதி நினைத்து பார்க்கின்றேன் தசமகா வித்தையில் பத்து வித்தையில் ஒன்பது வித்தைகளும் வெவ்வேறான இயல்பினை உடையது ஆனால் தசமகா வித்தை ஒன்றுமே ஒன்று மட்டுமே சித்தர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை விளைவித்த ஒரு அற்புதமான ஒரு வித்தை தான் தூமாவதியினுடைய செயல்பாடு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நால்வருமே தூமாவதியினுடைய அருள் பெற்றவர்கள் தூமாவதியை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்தில் மன்னர்களும் இவர்கள் வழிபட்டார்கள் தமிழ் தெய்வம்தான் தூமாவதி இந்த தூமாவதியுடைய வழிபாடெல்லாம் காலம் கடந்து இன்றைக்கு இருக்குது ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க மூதேவி என்று சொல்வார்கள் மூதேவி என்றால் என்ன தெரியுமா அந்த பார்க்கடலை கடையும் பொழுது முன்வந்த தெய்வம் தான் மூதேவி என்று சொல்லக்கூடிய வாழ்கிற காலத்தில் நம்ம நல்ல முறையில் இருக்கணும் நம்ம வாழ்கிற காலத்தில் வெற்றியை தருபவள் அந்த வெற்றியை தருவதற்கான ஒரு அற்புதம் அதனால தான் கையில் முறம் வச்சுருப்பாள் இந்த முறம் எப்படி இருந்தால் புடைத்து கற்களையும் தும்பு தூசுகளையெல்லாம் வெளியே தள்ளி விடுகின்றதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிறவியில் ஏற்படக்கூடிய பாவங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் முறம் கூண்டு அகற்றுகின்ற ஒரு அற்புத சக்தி தான் தன் திருக்கரத்திலேயே முறந்தாகிய வெள்ளை உடை தரித்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் தூபாவதி நினைத்து பார்க்க வேண்டும் கலங்கி நிற்பவர்கள் ஒரு சன்னியாச நிலையை நோக்கி நகர்பவர்கள் ஒரு மந்திர சித்தி பெற வேண்டும் என்பவர்கள் தூமாவதி வழிபாடு தான் அந்த வகையில் இந்த நால்வரும் தூமாவதியுடைய அம்சம்